சார். ஆ சார், அங்குசம் பத்திரிகையிலேருந்து பேசுகிறேங்க சார். என்ன ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குங்க சார்? என்ன ப்ராசஸ்னா, அது வந்து மொத்தம் 1400 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்க சார், சரிங்க. ஒரு அட்வொகேட்டுக்கு 100 பேர் பண்ணிக்கு 10 அட்வொகேட் கமிஷன் நியமனம் பண்ணிட்டாங்க. வெரி குட், ஓகே சார், ஓகே ஓகே. அதில் வந்து அந்த அட்வொகேட் கமிஷன் என்ன செஞ்சுறாங்க, யார் யாருக்கு வந்து நம்பர் போடுறாங்களோ அவங்க ஃபோன் பண்ணி இந்த முகாமில் வந்து இந்த முகாம் போடுறாங்க. கலெக்டர் அலுவலகத்தில் 4 இருக்கு. நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்தை பணமா அல்லது பிளாட் வேணும்னா பிளாட், ஓகே சார், ஓகே ஓகே. அதில் வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அட்வொகேட் கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுவாங்க. எதிராக இடையீட்டு மனுதாரர்களா வந்து தலையிட்டவங்களுக்கும் இதுல எந்த தொடர்பும் கிடையாது இந்த கமிஷனர்களை நியமிச்சதுல. இது முழுக்க வந்து ஓகே ஓகே, இது முழுக்க வந்து நீதிமன்றம் சார்ந்த செயல்பாடுதான் அப்படிதானே சார்? ஆமா 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 ஆமா, நீதிமன்ற சார்பா நீதிமன்ற நீதிபதி கூப்பிட்டு டிஆர்ஓ முன்னிலையில டிஆர்ஓ அலுவலகத்துல மதுரை கலெக்டர் அலுவலகத்துல 3rd மண்டல நடக்கும். சரி, ஓகே. இல்லை, நம்ம செய்தியில வந்து பதிவு பண்றதுக்காக தான். சரி சரி, ஓகே ஓகே. இப்ப இது வரைக்கும் இப்ப மொத்தம் எத்தனை நாள் இந்த முகாம் நடக்கும் சார்? மொத்தம் 4 இந்த முகாம் நடக்குது. என்னைக்கு முடிவு? இன்னைக்கு 2nd தானே சார்? ஆமா, சனிக்கிழமை நடந்து இப்ப திங்கக்கிழமை நடந்திருக்கு. இன்னைக்கு செவ்வாய் புதன், 3 4 மொத்தம் 4 ஓகே ஓகே. மொத்தம் இப்ப 1440 இஓடபிள்யூல இது வரைக்கும் வந்து நியமனம் 1004 ஓகே. சாரி சாரி, ஓகே ஓகே ஓகே. இப்ப இதெல்லாமே வந்து நியோமேக்ஸ்க்கு எதிராக வந்து இஓடபிள்யூல கொடுத்த புகாரை பேஸ் பண்ணி இந்த இது நடக்குது. ஆமா ஆமா, அப்படிதான். ஓகே ஓகே, சரி. இப்ப இது இந்த பணம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பணம்னு எடுத்துக்கிறாங்களா, இல்ல அவங்க கட்டின அமௌண்ட் பணம்னு வந்து எடுத்துக்கிறாங்களா? அந்த மாதிரி டீடைல் பாண்ட்ல என்ன பாண்ட்ல இருக்கோ அத ஓகே. பாண்ட்லனா இப்ப மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படிதானே சார்? பாண்ட்ல என்ன அமௌண்ட் போட்டுருக்காங்களோ. சரிங்க, மெச்சூரிட்டி இப்ப வந்து கேஷ் போட முடியாது தான இருக்கு. சரிங்க, பாண்ட் எவ்வளவு அமௌண்ட் போய் செலுத்திக்கலாம், அந்த அமௌண்ட் தான் அது. பாண்ட் அதாவது பணம் கட்டினதுக்கு தான், மெச்சூரிட்டி கிடையாது. சரி சரி சரி. இப்ப இடத்தினுடைய மதிப்பு அப்படின்னு வந்து கொடுக்கறதா இருந்தாலும் வழிகாட்டி மதிப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுமா, அல்லது வந்து அந்த மார்க்கெட் வேல்யூ வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும்? அதாவது இடமா பணமா சரி முடிவு பண்றது அவங்களோட விருப்பத்தை தான் இங்க பதிவு பண்றாங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நீதிமன்றம் பார்த்து முடிவு எடுக்கும். இது வழிகாட்டு மதிப்பா, நீங்க மெச்சூரிட்டி அமௌண்டா, நீதிமன்றம் தான், நீதிபதி அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. சரி 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 சரி, ஓகே ஓகே. இப்ப பணமா இது வாங்குற அந்த விருப்பத் தேர்வுக்காக மட்டும்தான் இந்த இது முகாம் நடக்குது. ஆமா 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 ஆமா. உதாரணத்துக்கு பிளாட்னா, பிளாட்ல 10 இடம் வச்சிருந்தா அந்த வளர்த்த கூடிய அந்த பிளாட் இருக்கு விருப்பம் இருந்தா பண்ணுங்க. சரிங்க, அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல இடத்த பிளாட் சப்ஜி பண்ணதை வச்சு அதை அமௌண்ட் ஏற முடிச்சு அதுக்கப்புறம் பணம்லாம் செட்டில் ஆகும். ஓகே, கொஞ்சம் லாங் ப்ராசஸ், இது ஷார்ட் ப்ராசஸ், அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.